பராஞ்சிதே என்ற அந்த ஐவர் குழுவில் ஒருவராக இருந்த அந்த இந்து மகாசபை தலைவர் தான். பின்னர் 1945 ஆண்டு காசிநாத் பாந்த்லிமாய் இவர் அப்போது மராத்திய மாநில ஆர்எஸ்எஸ் தலைவர். பாபாராவ் சவர்கார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த பாபாராவ் சவர்கார் என்ற இந்த இந்து மகாசபை தலைவரும் ஆர்எஸ்எஸ் துவங்கிய ஐவர் குழுவில் ஒருவர் என்ற உண்மையை இந்த இரங்கல் கட்டுரையில் அந்த மராட்டிய ஆர்எஸ்எஸ் காரர் வெளியிட்டிருக்கிறார். இந்த கட்டுரை வெளியான பத்திரிகை விக்ரம் என்ற மராட்டிய வார ஏடு மார்ச் 31, 1945 ஆண்டு. இந்து மகாசபைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. இரண்டும் ஒரே அமைப்புகளாகவே ஒன்றுபட்டு நிற்கின்றன. ஆனால் இதை சொல்வதற்கே ஆர்எஸ்எஸ் காரர்கள் வெட்கப்படுகிறார்கள். காந்தியரை கொன்ற அதே கூட்டம்தான் என்ற உண்மையை அனலாக கொதித்து தங்களை சுட்டடித்து விடும் என்ற அச்சத்தால் தான் இந்த பெயர் உருட்டடிப்பை இருட்டடிப்பை அவர்கள் திட்டமிட்டு நடத்தி வருகிறார்கள். ஐவர் குழு ஆலோசனைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் முதல் கூட்டம் எங்கு நடந்தது? அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் யார்? எந்த சூழ்நிலையில் உருவானது? இது பற்றி பால்காரர் என்ற ஆராய்ச்சியாளர் தனது ஆய்வுரையில் கீழ்கண்டவாறு கூறுகிறார். அவர்களின் முதல் கூட்டம் நாக்பூர் நகரத்தில் பார்ப்பனர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியான மொஹைட் வாதே MOHITWAD என்ற இடத்தில் நடந்தது. அதில் கலந்து கொண்டவர்கள் எந்த ஜாதிக்காரர்கள் என்ற எண்ணிக்கையை ஆர்எஸ்எஸ் காரர்கள் வைத்திருக்கவில்லை என்றாலும் நான் பார்த்த டாக்குமெண்ட்டுகளில் இருந்து ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும். அப்போது இந்த அமைப்பில் இருந்த உறுப்பினர்கள் எல்லாம் பார்ப்பனர்களே என்று எழுதுகிறார். இந்த அமைப்பு தோன்றுவதற்காக அப்போது நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒன்றையும் பால்கார் சுட்டிக்காட்டுகிறார். நாக்பூர் பகுதி போன்ஸ்ரி என்ற அரச வம்ச ஆட்சிக்கு கீழே இருந்து வந்தது. அந்த அரசர்களின் ஆட்சியில் பார்ப்பனர்கள் மிக உயர்ந்த இடத்தில் மதிக்கப்பட்டனர். அவர்களின் பரம்பரை தொழிலே ஈடுபட்டு வந்தனர். மூன்றாவது ராகுஜி மன்னன் அப்போது அரசனாக இருந்தான். அவனுக்கு பிறகு வாரிசு இல்லாததால் பிரிட்டிஷார் தங்களிடமிருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி பிரிட்டிஷாரின் நேரடியான ஆட்சிக்கு கீழ் அந்த பகுதியை கொண்டு வந்து விட்டனர். இந்த ஆட்சி மாற்றத்தை கண்டு பார்ப்பனர்கள் அஞ்சினர். தங்களுக்கு இருந்த உயர்ந்த இடம் பறிபோய்விடுமோ என்று பதவியளித்தனர். அப்போது உடன்கட்ட ஏறுதல் ஒழிப்பு சட்டம், விதவைகள் மறுமணச் சட்டம் ஆகிய இந்து சட்ட திருத்தங்கள் வந்திருந்த நேரம். இவைகளை கண்டு பார்ப்பனர்கள் பதறி இந்து தர்மமே அழியப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது நாக்பூரில் உள்ள ஜகருத்ரேஸ்வர் என்ற கோயில் சுவரில் ஒரு சுவரொட்டியில் ஒட்டப்பட்டது. அந்த சுவரொட்டியில் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. நாக்பூரில் வாழும் எல்லா பிராமண புரோகிதர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. சாஸ்திரிகளானாலும் பண்டிட்டுகளானாலும் பூசாரிகளானாலும் நான்கு வேதங்களின் எஜ்னிக்குகளானாக இருந்தாலும் அரசாங்கத்தை சார்ந்திருப்பவராக இருந்தாலும் எல்லா பிராமணங்களுக்கும் அறிவித்துக் கொள்கிறோம். இப்போது நமக்கு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இந்து அரசு இருக்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. எனவே நான் குறிப்பிட்ட நாளில் நமக்கு வந்துள்ள பேராபத்தை தடுக்க ஜகருத்ரேஸ்வர் கோயிலில் எல்லா நாக்பூர் பிராமணர்களும் திரள வேண்டும். பகவானுக்கு ருத்ராபிஷேகம் செய்து மந்திரங்கள் ஓதி சடங்குகளை நடத்த வேண்டும். இதை எந்த பிராமணராவது செய்ய தவறினால் அவர்கள் பிராமணர்களே அல்ல என்று அறிவிக்கப்படும். இவ்வாறு பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்ததை அவர்கள் பறைசாற்றினார்கள் என்று பால்கர் குறிப்பிடுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் உதயமாகிறது. அந்த உண்மைகளை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பின் முதல் தலைவர் சர் சங் சாலக் என்று ஏற்றி போற்றப்படும் அந்த கேசவ பல்ராம் ஹெட்கேவர் யார் என்ற விவரங்களை இங்கே தருகிறேன். 1889 ஆண்டு ஏப்ரல் முதல் தேதி நாக்பூரில் பார்ப்பன அர்ச்சகர் ஒருவருக்கு பிறந்த மூன்றாவது மகன்தான் இந்த ஹெட்கேவர். தலைமுறையாக அர்ச்சகர் தொழிலில் ஈடுபட்டு வந்தது இந்த குடும்பம் என்பதிலிருந்தே பார்ப்பன வர்ணாசிரம வெறித்தனத்தின் சூழலிலேயே அவர் வளர்க்கப்பட்டார் என்ற உண்மை தெளிவாகவே உங்களுக்கு விளங்கும். அதற்கு பல தலைமுறைகளுக்கு முன்பே ஆந்திர மாநிலத்தில் குந்த் குர்த்தி என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த இந்த பார்ப்பன குடும்பம் அப்போது ஆண்டு வந்த ஹைதராபாத் நிசாம் மன்னர்களின் ஆட்சியை எதிர்த்து வெறுப்படைந்து நாக்பூருக்கு வந்ததாம். எனவே பார்ப்பன வர்ணாசிரம வெறி முஸ்லிம்களின் எதிர்ப்பு என்ற உணர்வுள்ள குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்தவர்தான் இந்த ஹெட்கேவர். 1902 ஆண்டில் ஹெட்கேவரின் பெற்றோர்கள் இறந்த பிறகு அவரது சகோதரர் மகாதேவ சாஸ்திரி செய்து வந்த தொழிலும் பார்ப்பன புரோகித தொழில்தான். மூஞ்சி ஆர்எஸ்எஸ்ஐ தோற்றுவித்த ஐவர் குழுவில் ஒருவர்.
இந்து ராஷ்டிரத்தை வன்முறையின் மூலம் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியான துடிப்பு கொண்டிருந்தவர் இந்த மூஞ்சி என்பவர். ஹெட்கேவருக்கு நல்ல உடல் வலிவு உண்டு. குத்துச்சண்டை நீச்சல் பயிற்சிகளில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. தெருச்சண்டைகளில் அவர் வீரராக திகழ்ந்தார். எனவே அக்கால அரசியலுக்கு இவர் சரியானவர் என்ற முடிவுக்கு வந்து அவரை உற்சாகப்படுத்தினார் இந்த மூஞ்சி. ஆர்எஸ்எஸ் ஒரு வன்முறை கும்பலாகவும் பார்ப்பன வெறி அமைப்பாகவும் முஸ்லிம்களின் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கள் கல்லில் செதுக்கப்பட்ட உண்மைகளை என்பதற்கு ஹெட்கேவர் வளர்ந்த உருவான சூழ்நிலைகளே சரியான சான்றுகளாக பிரதிபலிக்கின்றன. இந்து ராஷ்டிரம் என்ற இந்த கொள்கையை சொன்ன அந்த முட்டாள் யார்? அதை சொன்ன முட்டாள் இந்த கேஸ் பலிராம் ஹெட்கேவர் தான். ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலே இளைஞர் ஒருவன் கேட்ட கேள்விக்கு ஹெட்கேவர் மேற்கண்ட பதிலை அளித்தார். எப்படி? இந்து ராஷ்டிரம் என்ற இந்த கொள்கையை சொன்ன அந்த முட்டாள் யார்? அதை சொன்ன முட்டாள் இந்த கேஸ் பலிராம் ஹெட்கேவர் தான் என்று பதிலளித்தார். அவரை பொறுத்தவரை தன்னுடைய ஆளுமை சக்தியால் தொண்டர்களை கட்டாயப்படுத்தி தனது அமைப்புக்கு இழுத்தவாறே தவிர நியாயபூர்வமான அறிவுவாதங்களை எடுத்து வைத்து விவாதித்து அதன் மூலம் தனது அமைப்புக்கு பலம் சேர்த்தவர் அல்ல. இவர் அல்ல. இந்த ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரம் என்பது என்ன என்ற கேள்விக்கு விவாதபூர்வமான விளக்கங்கள் எதையும் தராமல் தன்னையே முன்னிலைப்படுத்தி நிலைமையை சமாளித்தார் ஹெட்கேவர். இந்த உரையாடலை ஹெட்கேவரின் வாரிசு கோல்வாக்கர் எழுதிய சிறு குருஜி சம்ஹார தர்சன் என்ற இந்தி நூலில் ஐந்தாவது அத்தியாயத்தில் பக்கம் 22-23 பக்கங்களில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். தொடர்ந்து கோல்வாக்கர் அதே நூலில் மேலும் என்ன எழுதுகிறார் தெரியுமா? நான் தான் அந்த முட்டாள் என்ற ஒரு வார்த்தைக்கு மேல் அவர் பேசவில்லை, எந்த வாதத்தையும் வைக்கவில்லை, கேட்டவரை சமாதானப்படுத்திவிடும் நியாயங்களையும் சொல்லவில்லை. அதிலே மிகவும் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னவுடனே அங்கு கூடியிருந்த எல்லா உறுப்பினர்களும் சமாதானமடைந்து தாங்கள் சுயம் சேவக்காக உறுதியெடுக்க முன்வந்தனர். கோல்வாக்கர் அதே நூலில் அதே பக்கத்தில் எழுதியிருப்பது குரு பக்தியோடு குருவின் கருத்துக்களில் சீடர்கள் கேள்வி கேட்பதே குற்றம் என்ற முறையோடுதான் ஹெட்கேவர் இந்த அமைப்பை நடத்தி சென்றிருக்கிறார். சிந்தனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் அங்கே இடமே இல்லை. எனவேதான் நீங்கள் டாக்டர் ஜியை பற்றி ஹெட்கேவரை இப்படித்தான் சொல்வார்கள் டாக்டர் ஜி என்று. டாக்டர் ஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? டாக்டர் ஜியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இன்று வரை இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய டாக்டர் ஜி அவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஒன்றியாக இணைந்தது, ஒன்றுக்கொன்று இணைவிரியாது. டாக்டர் ஜியின் வாழ்க்கையை பிடித்தால் அதிலிருந்து கிடைக்கும் எழுச்சி உணர்வுகளால் ஆர்எஸ்எஸ்ஸின் முறையான வளர்ச்சியை தெரிந்து கொள்ள முடியும் என்கிறார் இப்போதைய ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவரஸ். ஆதாரம் சிபி பிசிக்கர் எழுதிய நூல் பக்கம் 5. எனவே ஹெட்கேவர் வாழ்க்கை வரலாறு விவகாரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் அது ஆர்எஸ்எஸ் தன்மையை பிரதிபலிக்கும் என்பதால் நாமும் அந்த ஆராய்ச்சியில் சற்று ஆழமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். எனவே ஒவ்வொரு முஸ்லீம் கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சார்ந்த அனைத்து பிரிவினரும் இந்த தமிழின மக்களும் இந்த கேசட்டுகளை மிக மிக உன்னிப்பாக கவனமாக ஆரம்பம் முதல் கேட்டு வைத்து தெள்ள தெளிவான விளக்கங்களை பெற்று சிந்தனைவாதிகளாக சிறப்புற்று ஒரு இந்திய தேசத்தை மதசார்பற்ற தேசமாக வளர்வதில் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த ஒரு கேசட்டை உங்களை நம்பி பதிவு செய்து அனுப்புகிறேன். ஹெட்கேவர் வளர்த்து உருவான சூழ்நிலையும் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளும் ஒரே அச்சில் இருப்பதை நான் இதுவரை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மெட்ரிகுலேஷன் தேர்வை நாக்பூரில் முடித்துவிட்டு மருத்துவ படிப்பு படிக்க கல்கத்தா போகிறார். இந்து மத வெறியரான அதே மூஞ்சி என்ற பார்ப்பனர்தான் அவருக்கு அப்போது உதவி புரிகிறார். வன்முறை இயக்கங்கள் மிகவும் ஈர்க்கப்பட்ட ஹெட்கேவர் கல்கத்தாவில் போய் படித்தால் இத்தகைய அமைப்புகளோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று விரும்பினார். ஞான தந்தைகளான பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரில் திலகரும் சிவாஜியும் தான். 1910 1915 வரை கல்கத்தாவில் மருத்துவ கல்வி பயின்ற இவர் தங்கிய விடுதி அப்போது மாணவர்களின் அரசியல் அரங்கங்களாக செயல்பட்டன. பல வன்முறை இயக்கங்கள் புரட்சி இயக்கங்களை சார்ந்தவர்களும் அங்கு வருவது உண்டு. இந்த கல்கத்தா வாழ்க்கை பற்றி ஹெட்கேவரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கிடும் ஆர்எஸ்எஸ்ஸின் அதிகாரப்பூர்வமானதும் சிபி பிசிக்கர் என்பவர் எழுதப்பட்ட நூலான பக்கம் 13 கீழ்கண்டவாறு கூறுகிறார். கல்கத்தாவுக்கு சென்றவுடன் ஹெட்கேவர் அனுசிஹலன் சன்னதி என்ற அமைப்பின் நெருக்கமான உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆபத்துக்கள் நிறைந்த பல முக்கியமான ரகசிய வேலைகள் அவருக்கு தரப்பட்டது.
புரட்சியாளர்களுக்கு பயங்கரமான ஆயுதங்களை ரகசியமாக கொண்டு சென்றார் என்று கல்கத்தா போன உடனே இவர் புரட்சிக்காரராக மாறிவிட்டது போல் ஒரு தோற்றத்தை தந்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்றால் என்ன தெரியுமா? அது பொய். ஜே ஏ குர்ரான், ஜே ஏ சியூ